இரவு நேர போக்குவரத்து தடையால் பன்னாரி சோதனைச் சாவடியில் 16 மணி நேரத்துக்கும் மேலாக வாகனங்கள் காத்திருப்பு. 3 கிலோமீட்டர் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா பயிர்கள் மழைநீரில் சாயும் அபாயம். அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் பணியில் விவசாயிகள். வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் பரவலாக மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 8 கட்ட தொல்லியல் அகழாய்வுப் பணிகள் தொடக்கம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 2 கட்ட அகழாய்வுப் பணிகள் தொடக்கம். புதுக்கோட்டை அருகே தென்னலூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகள், 400 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. களத்தில் நின்று விளையாடிய காளைகளை அடக்கிய வீரர்கள். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 2 அணில் குரங்குகள் திருடு போனதாக புகார். ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் எதிரில் உள்ள சாலையில் நடைபெற்ற 100 மேற்பட்ட திருமணங்கள். கோவிலில் உள்ள மண்டபத்தில் திருமணங்களுக்கு அனுமதி வழங்க கோரிக்கை. முகூர்த்த நாட்கள் மற்றும் காதலர் தினத்தை ஒட்டி ஓசூரில் ரோஜா பூக்கள் விற்பனை அதிகரிப்பு. கிலோ 400 முதல் 500 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஓமலூர் அருகே நடந்த மாட்டுச்சந்தைக்கு அதிக அளவில் கொண்டுவரப்பட்டிருந்த கால்நடைகள். பறக்கும் படையினர் வாகன சோதனை காரணமாக வியாபாரிகள் வரத்து குறைந்ததால் விற்பனை மந்தம்.